சாந்தி சர்வசிரேஷ்ட பாப் தாதாவின் இதே சிம்மாசனத்தில் மீட்டிருக்கும் பிராமண குல பூஷணங்களை இன்று இந்த முயற்சியும் முன்னேற்றம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்வு அடைகின்றேன் இன்று நாம் பாப் தாதாவின் பார்வையில் நாம் யார் அல்லது பாப் தாதா நம்மடி எப்படி பார்க்கின்றார் என்பதை பற்றி சற்று ஆராய்வோமா ஏனென்றால் நாம் அனைவரும் சர்வசிரேஷ்ட பிராமண குல பூஷணங்களாக இருக்கின்றோம் ஆகவே முதற்கண் பாப்தாதா நம்மை பார்க்கும் பொழுது யுக சர்வசிரேஷ்ட பிராமணர்களாக பார்க்கின்றார் அவர் ஒரே நேரத்தில் இரண்டு தர்மங்களை ஸ்தாபனை செய்தாலும் கூட அதாவது பிராமண தர்மம் மற்றும் தேவதா தர்மம் இரண்டையும் சாதனை செய்தாலும் கூட முதற்கள் நிகழ்காலத்தில் நாம் சங்கம் யுக பிராமணர்களாகவே இருக்கின்றோம் ஆகவேதான் அவர் நம்மை பார்க்கும் பொழுது வெறும் ஆத்மீக குழந்தைகளாக மட்டும் பார்ப்பதில்லை ஏனென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஆத்மாக்களும் பாபாவனுடைய குழந்தைகள்தான் ஆகவே அவர் நம்மை நம்மளுடைய அடாப்டட் சில்ட்ரன் என்று மட்டும் பார்க்கவில்லை அதற்கு மேலாக சர்வசிரேஷ்டமான குலமான சங்கமயுக பிராமணர்களாக நம்மை பார்க்கின்றார் அதனால் தானோ என்னவோ நம்மிடம் என்னதான் குறைகள் பல இனங்கள் இருந்தாலும் கூட நம்மை அவர் பொழுது ஒரு பெருமையாக பார்க்கின்றார் அந்த சுய பெருமையின் காரணமாக நம்மை கூட அந்த சுய பெருமையில் நிலைப்பதற்கான ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஹையஸ்ட் ஆஃப் த ஹை ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட் ஆனால் அவர் நம்மை பார்க்கும்பொழுது வெறுமனே என்னுடைய குழந்தைகள் செல்ல குழந்தைகள் என்னுடைய அன்பான குழந்தைகள் என்னுடைய சொற்படி கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகள் என்பதுமோடு மட்டுமல்லாமல் இதற்கும் மேலாக சர்வசிரேஷ்டமான சங்கமுயுக பிராமணர்கள் என்ற பார்வையில் பார்க்கின்றார் ஆக பிராமணர்களுடைய கர்த்தவியம் என்ன கடமைகள் என்ன அவற்றை நாம் எவ்வாறு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்த வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஏனென்றால் எதிர்காலம் நம்முடைய நிகழ்காலத்தின் ஆதாரத்திலேயே அமைகின்றது நாம் விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் நிகழ்காலத்தில் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது செயலாற்ற வேண்டி இருக்கின்றது அதன் காரணமாகவே நமது எதிர்காலத்தை நாம் உருவாக்கிக் கொள்ளவும் முடிகின்றது மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்ற இம்பாசிபிளை பாசிபிளாக பாப்தாதா செய்கின்றார் ஆனால் அதற்கு முதலாவது அவருடைய படைப்பாக நம்மை சங்கமயுக பிராமணர்களாக படைக்கின்றார் ஆக பாப் தாதானுடைய முதல் படைப்பு சர்வசிரேஷ்ட படைப்பு இந்த படைப்பு கூட பார்த்தோன்னா வம்சாவளி மற்ற எண்பத்தி மூணு ஜென்மங்களிலும் நாம் குக்கு வம்சாவளி தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தான் பறக்கிறோம் ஆனால் இப்போ மட்டுந்தான் பாபாவனுடைய முக வம்சாவளியாக நாம் இருக்கின்றோம் நம்மளுடைய பிறப்பே இவ்வளோ ஹையஸ்ட்னால் நாம் எவ்வளோ ஹையஸ்டாக இருப்போம் ஆக நாம் இந்த கடைசி ஜென்மத்தில் பிறருடைய பார்வையில் பார்ப்பதற்கு நாம் சாதாரணமாக தெரிந்தாலும் கூட நம்மை பாப் தாதா அவ்வளோ சிரேஷ்டமான பார்வையில் பார்க்கின்றார் அதாவது சங்கம சர்வசிரேஷ்ட பிராமணர்களாக ஆக முதற்கன் நம்மை அவர் பார்ப்பது சங்கமிக பிராமணர்களாக இரண்டாவதாக ஹோவன் ஹார் தேவதா அதாவது தேவதையாக ஆகக்கூடியவர்கள் ஏன்னா பாபாவினுடைய மகா வாக்கியத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஒருவர் வெற்றி அடைகின்றார் என்று கூறினால் அடுத்த சங்கல்பம் நமக்கு மற்றொருவர் தோல்வி அடைகிறார் என்று தான் தோன்றும் ஆனால் பாபா சொல்லும்போது ஒருவர் வெற்றி அடைகின்றார் இன்னொருவர் வெற்றி அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார் அவர் தோல்வி அடைகின்றார் அடைந்து விட்டார் என்று சங்கல்பம் மாத்திரம் கூட அவர் செய்வதில்லை ஏனென்றால் அவர் என்ன சங்கல்பத்தை கொள்ளுகின்றாரோ அதுவாகவே நாம் ஆகிவிடுகின்றோம் அதனாலே தான் நம்மளை வெறும் சங்கமிக பிராமணர்கள் பை பர்த் அல்லது நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ப என்னதான் நம்ம வரிசை கிரகமாக இருந்தாலும் நம்மை அவர் பார்க்கும்போது ஹோமன்ஹார் தேவதா தேவதை ஆகக்கூடியவர்கள் அதற்கான முயற்சியில் இருப்பவர்கள் அதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அந்த முன்னேற்றத்தில் வளர்ச்சியில் சென்று கொண்டிருப்பவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இருக்காது ஆகவே இன்றே அந்த வளர்ச்சியை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே நம்மை பொழுது ஓவன் ஹார் தேவதா தேவதையாக கூடியவர்கள் என்றுதான் பார்க்கின்ற மூன்றாவதாக மிக மிக முக்கியமான ஒன்று தனது அனைத்து விஷயங்களிலும் நம்மை சமமாக அதாவது மாஸ்டர்ஸாக கருதுகின்றார் உதாரணமாக அவர் அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கின்றார் நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அமைதி கடல் அன்பு கடல் ஞான கடல் பவித்திர கடல் சுகக்கடல் கருணை கடல் ஆக எந்தெந்த குணங்கள் இருக்கின்றனோ அவற்றை எல்லாவற்றிலும் எல்லைக்கு அப்பாற்பட்டவராக அதாவது தனக்கு ஓமை இல்லாதான் வல்லுவர் கூறுகின்றார் அவருக்கு கம்பேரிங்காக யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அவர் தனி பெரும் தன்மை நிறைந்தவர் அவர் நம்மை குழந்தைகளாகிய நம்மை மாஸ்டர்ஸாக ஆக்குகின்றார் அதனால தான் நாம சுய பெருமையில கூட என்ன சொல்கிறோன்னா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஏன்னா பாபா சர்வசக்திவானா இருக்கிறார் நாம மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கோம் பாபா என்றாலே சிவ பாபா என்றாலே சிவன் என்றாலே கல்யாணக்காரி நன்மையை செய்யக்கூடியவர் அதுவும் விஸ்வ கல்யாணக்காரி உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர் உலகத்திற்கே என்றால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கு மட்டுமல்ல ஐந்து தத்துவங்களுக்கும் கூட நன்மையை செய்விப்பவர் ஏன்னா பொல்யூஷன் ஃப்ரீ Environment, பொல்யூஷன் ஃப்ரீ தத்துவங்கள் அதனால தான் அதை சொர்க்கத்தினுடைய படைப்பு என்று நாம் கூறுகின்றோம் ஆக பாபா தனக்கு சமமாக அனைத்து குணங்களிலும் நம்மை மாஸ்டர்ஸாக ஆக்குகின்றார் ஆக நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுமூர்த்தியை நாம் கொண்டு வந்து அந்த சக்தியை நாம் அனுபவம் பண்ணி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் தடைகளற்ற வாழ்க்கையாய் நாம் பறக்கக்கூடிய கலையை அனுபவம் செய்வதற்காக அவர் நம்மை பார்க்கும் பொழுது அப்படியாகத்தான் பார்க்கின்றார் இப்போ நம்ம நான்காவதாக நம்ம அவர் சொல்கிறாரு காட்லி ஸ்டூடெண்ட் அவர் ஒரு சுப்ரீம் டீச்சராகிட்டு இந்த முழு கல்பத்தில் இந்த ஒரே ஒரு முறைதான் இந்த ஜென்மத்தில் தான் அவர் நமக்கு ராஜயோக கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார் ஆக ராஜயோக கல்வி ராஜயோக வாழ்க்கை முறை ராஜயோக தியானம் இந்த மூன்றின் மூலமாக தான் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகின்றார் அதுலேயும் பாத்தீங்கன்னா அடிப்படையான ஒரு நம்மகிட்ட இருக்க வேண்டிய மனப்பாங்கு ஆட்டிடியூடு என்னன்னா லேர்னிங் ஆட்டிடியூட் கற்று கொண்டிருக்க வேண்டும் இறுதி வரை ஜக் ஜீனக தப்தக் கியான பீனக எதுவரை நாம் உயிர் வாழ வேண்டுமோ அதுவரை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றல் மற்றும் கற்பித்தல் இந்த ரெண்டு தான் உலக மாற்றத்துக்கே ஆதாரணம் நாம் எல்லாருக்குமே தெரியும் பிராமணர்கள் என்றாலே இந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் பிறருக்கும் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் அப்போ நான் ஒரு காலி ஸ்டூடெண்ட் ஏன்னா ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்டுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையில் ரொம்பவும் விலைமதிப்பட்ட டைம் எப்படின்னா அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஸ்டூடண்ட் லைஃப் தான் அப்போ பாபா நம்மளுடைய என்டையர் லைஃப் என்ன ஆகிட்டார் காலி ஸ்டூடெண்ட் லைஃப் ஆகிட்டார் அதனால தான் நம்ம வாழ்க்கை த பெஸ்ட்டாக இருக்குது நாம் ஒன்றும் வானத்திலேருந்தெல்லாம் குதித்து வந்து இல்லை நாம் வேறொருடைய ராஜ்யத்தில் மாயினுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் ஆனாலும் நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்குது காலி ஸ்டூடெண்ட் லைஃப்பாக இருக்குது அப்போ கற்றுக்கொள்வதற்கு இருந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை அவற்றிலேருந்து தான் நம்ம பிரைமரியாக எஜுகேஷன் பெறுகின்றோம் ஆனால் எல்லாவற்றிலேருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் நம்முடைய தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் நம்மளுடைய சூழ்நிலையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் எல்லா வினங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஆக கற்றுக்கொள்ளுதல் என்பதை ஒரு ஆட்டிடியூடாக நாம் வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் பாபா நம்மளை எப்போதும் எப்படி பார்க்குற காலி ஸ்டூடெண்ட்டாக பார்க்கின்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் சினேகியாக சகயோகியாக யோகியாக ஆகின்றோம் இந்த மூணு கூட பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகிறோம் இப்போ இறைவன் நுழைவில் நிரந்தரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜென்மோ ரெண்டு ஜென்மோ இல்லை அறுபத்தி மூணு ஜென்மங்கள்லாம் நம்ம முயற்சி பண்ணோம் ஆனால் நம்மளால் அதில் முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை நம்ம அடைய முடியல காரணம் என்னென்னா அந்த இறைவன் பால் உள்ள அன்பை சத்தியமாக தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதை நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கி கொண்டு அனுபவத்தை பெறுகின்ற வாய்ப்பு நமக்கு பாபா எப்படி கொடுத்துருக்காருன்னா அவர் மேலே நாம் அன்பாக இருக்கின்றோம் அதனால்தான் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் சொல்லின்றோம் மேரா பாபா மீட்டா பாபா பியாரா பாபா சுக்ரியா பாபா ஆக எனது தந்தை எனது இன்மையான தந்தை என்னுடைய அன்பான தந்தை என்னுடைய செல்லமான தந்தை அப்படின்னு நம்ம உறவு முறைகளை உறவு முறைன்னா ஒன்று ரெண்டு இல்லை சர்வ சம்பந்தமும் பாபாட்ட வச்சு சர்வ சம்பந்தத்தினுடைய அனுபவத்தை பெற்று அந்த அன்பை நாம் அனுபவிக்கின்ற காரணத்தினால்தான் நாம் பாபாவுக்கு என்ன ஆகிடறோம் சகயோகி ஹெல்பர்ஸ் ஆஃப் காட் இறைவனுக்கே நாம உதவியாளர்களாக ஆகிவிடுகின்றோம் ஆக பாருங்க முதல்ல சிநேகி அன்பானவங்களாகிறோம் அந்த அன்பானவங்களாக ஆகின்ற ஒரே காரணத்தினால தான் அவர் கோடு கிழிச்சதை தாண்டாமல் சிறுமத்துக்குள்ளேயே நம்மளால் இருக்க முடியுது அந்த கோடை தாண்டினால்தான் சீதையை வந்து ராவனு கை கற்றுக் கொள்கிறான் அதே மாதிரி சிறீமத் என்ற கோட்டுக்குள்ள நாம் இருக்கிற வரைக்கும் தான் நாம் ரொம்ப ப்ரொட்டனாக இருக்கோம் பாதுகாப்பில் இருக்கின்றோம் அந்த பாதுகாப்பு உணர்வை நமக்கு கொடுப்பதே இந்த சிறிமத்து தான் அதனால தான் பாபாட்ட நம்ம சர்வ சம்பந்தங்களை வைத்து சர்வ சம்பந்தங்களுடைய அனுபவத்தை பெற்று அவரிடமிருந்து சர்வ சம்பந்தங்களின் சிநேகம் அன்பு அளப்பரிய அந்த அன்பை நாம் நடைமுறை வாழ்க்கையில் அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய அடுத்த ஸ்டெப்பை தான் நாம் என்ன ஆகிறோம் சக யோகி ஹெல்பர்ஸ் ஆஃப் காட் ஆக ஆகின்றோம் ஏன்னா இதை யஜ்யத்தை பாலனை பண்ண வேண்டியது பிராமணர்களாகவே நம்ம ஒவ்வொருவருடைய கடமை நாம் இந்த கடைசி ஜென்மத்தில் என்ன வேணாலும் ரோலில் இருக்கலாம் நாம் குமாராக இருக்கலாம் அதர் குமாராக இருக்கலாம் குமாரியாக இருக்கலாம் அதர் குமாரியாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் சரண்டர்ஸாக இருக்கலாம் இல்லை நம்ம சென்டர்ஸில் இருக்கலாம் இல்லை மவுண்ட் அபுவில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி என்ன நம்ம பாட்டில் இருந்தாலும் சரி நாம் எப்படி இருந்தாலும் சரி நாம் எல்லாமே இந்த ருத்ர ஞான யஜத்தை பாபா படைத்த பிறகு அதை காக்கக்கூடிய பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம் இல்லைன்னு சொல்லுங்கள் பாப்போம் நம்ம யாராக இருந்தாலும் நமக்கு இந்த ருத்ர ருத்ரகான யஜத்தை நாம் பாதுகாக்கக்கூடிய விஸ்தாரம் பண்ண வேண்டிய சக யோகிகளாக இருக்கின்றோம் ஹெல்பர்ஸாக நாம் இருக்கின்றோம் ஆக எது வரைக்கும் நாம் சிநேகி ஆகலையோ சகயோகி ஆகலையோ அப்புறம் யோகி அப்படி ஆக முடியும் சொல்லுவது என்னமோ ஈஸி ராஜயோகா ஆனால் அது இன்னமும் அவ்வளோ ஈஸியாக இருக்கிறது இல்லை ஆனால் அது எப்படி நம்ம ஈஸியாக ஆக்கிட்டோம் ஈஸியாக ஆக்குனது நாம் தான் காரணம் பாபா டூனில் அன்பு உண்மையான அன்பு ஈடில்லா அன்பு சுயநலமற்ற அன்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு நமக்கு என்ன ஆயிடுச்சு இந்த தியானத்தை சகஜமாக ஆக்கிவிட்டது இதை நம்ம எல்லாமே அனுபவம் பண்றோம் உலகத்தினர் இம்பாசிபிள் மனதை ஒருமுகப்படுத்துறது மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அதாவது ஆசைகளை அடக்கி ஆள்வது ஏன்னா மனதனுடைய இயல்பே ஆசைப்படுறது தொடர்ந்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றது மென்மேலும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த ஆசைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் பாபாவுனுடைய சங்கமேக பிராமணர்கள் நாம் எல்லாரும் என்ன பாட்டு பாடுறோம் ஒரே பாட்டு தான் பாடுறோம் யாரை நான் அடைய வேண்டுமோ அவரை நான் அடைந்து விட்டேன் இனி எனக்கு அடைவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை எதெல்லாம் நான் அடையணுமோ அது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் இனி அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ற உயர்ந்த ஒரு மனநிலையை ஸ்திதியை நாம் உருவாக்கி கொண்டோம் அதுக்கு காரணம் என்ன சிநேகம் சகயோகம் சகஜயோகம் ஆக நம்மளை பாபா பார்க்கும்போதே இப்படி தான் பார்க்குற நாம் சிநேகியாக இருக்கிறோம் சகயோகியாக இருக்கிறோம் சகஜ யோகியாக இருக்கின்றோம் இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பாபா நம்ம ரொம்ப பிரியமானவர்கள் சொல்கிறார் ஏன்னா கீதையில் கூட இதை சொல்லி இருக்கின்றி ஆத்மா ஞானி ஆத்மா எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் சொல்லியிருக்காரா இல்லையா ஆக நாம எல்லாமே யாரு பாபானுடைய செல்ல குழந்தைகள் டெய்லி பாபாடைய மகா வாக்கியம் கேட்கக்கூடிய பத்மாபதம் பாக்யசாலிகள் அப்போ நாம் எல்லாமே ஞானித்துவ ஆத்மாக்கள் பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்போ இன் ஜெனரெல்லாம் பாபா நம்மளை பார்க்கும்போது முதல்ல சர்வசிரேஷ்டமான சங்கமிக பிராமணர்களாக பார்க்கின்றார் இரண்டாவது ஹோவன் ஹார் தேவதா தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள் என்று பார்க்கின்றார் மூன்றாவது தனக்கு சமமாக அனைத்து குணங்களிலும் மாஸ்டர்ஸ் மாஸ்டர் தூய்மை கடல் மாஸ்டர் அன்பு கடல் மாஸ்டர் சர்வசக்திவான் இப்படி போன்ற அனைத்து விஷயங்களும் அடுத்து நம்ம ஒரு காட்லி ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறார் அடுத்து ஸ்னேகி சகயோகி சகஜோகியாக பார்க்குறான் எல்லாத்தை விட இறுதியாக ஞானித்துவ ஆத்மாவாக பார்க்கின்ற ஏன்னா ஞானம் இல்லாமல் யோகம் பண்ண முடியாது ஞானமும் யோகமும் இல்லாமல் நம்மளால் தாரணை பண்ண முடியாது ஞானம் யோகம் தாரணை இந்த மூணும் இல்லாமல் நம்மளால் உண்மையான சேவையும் செய்ய முடியாது ஆக நாலு சப்ஜெக்டுக்கும் ஆதாரம் ஞானம் என்பதனால தான் பாபா எனக்கு ஞானித்துவ ஆத்மா ரொம்ப பிரியமானவர்கள் என்று கூறுகின்றார் அடுத்து நம்ம தாரையினுடைய ஆதாரத்தில் பார்க்குறோம் எப்படி நம்ம பாபா பார்க்குற அப்படின்னு முதல்ல பார்க்குறார் இந்தர்ஜித் ஜீத் மாயாஜி இதே ஒரு மூணு ஸ்டேஜில் பார்க்குறார் எதுவரைக்கும் நாம் இந்திரியங்களை வென்றோர்களாக ஆகவில்லையோ அது வரைக்கும் நாம் மாயை வென்றவர்களாக ஆக முடியாது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாயை என்பது காமம் குரோதம் லோபம் மோகம் அகங்காரம் பயம் அலட்சியம் சோம்பேறித்தனம் இதுதான் ரொம்ப முக்கியமானது மற்றதெல்லாம் குழந்தை குட்டிங்க இருக்குது பெரம்பத்திகள்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த மனதுன்னு மேலே நாம் வெற்றி அடையணும்னா அதாவது நம்மளுடைய ஞானேந்திரியங்களான மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த மூன்றின் மேலே நாம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் கூட முதல்ல இந்திரியங்கள் மேலே வெற்றி அடைஞ்சாகணும் ஐந்து இந்திரியங்கள் மேலே நாம் வெற்றி அடையணும் ஆக இந்திரியங்களை மேலே வெற்றி அடைவதற்காக சகஜமான வழி பாபா நம்ம சொல்லியிருக்கிறாரு ஆத்ம அபிமானியாக ஆவது நம்மளுடைய பார்வை ஆத்மா அபிமானியாக இருந்ததுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மளுடைய கண்ணோட்டம் நம்மளுடைய மனப்பாங்கு நம்மளுடைய நினைவுகள் சுமிருத்தி இதெல்லாம் நமக்கு ஆத்மா அபிமானி ஆகிட்டால் இந்த ஜீதாரது ஒன்றும் ஒரு பெரிய காரியமே இல்லை ஆக நாம் தாமரை மலர் போன்ற வாழ்க்கையை வாழும்போது கூட நம்மளுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட இந்த இந்திரஜித் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆனால் எது வரைக்கும் நாம் இந்த இந்திரஜித் ஆகலையோ அது வரைக்கும் நம்ம மாயாஜித் ஆக முடியாது மாயாஜித் ஆனால் தான் நம்ம ஜெகஜீத் உலகை வென்றவர்களாக ஆக முடியும் ஆக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னா விஸ்வ மகாராஜன் விஸ்வ மகாராணி அவர் ஆக விஸ்வத்துக்கே நம்ம மகாராஜா ஆகணுன்னா அது எங்கே ஆரம்பிக்குது சுயமாற்றத்தில் அதனால் தான் பாபா நமக்கு இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்தி சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் ஆக நாம் இந்திரிய ஜீத் மாயாஜி மற்றும் ஜெயத் இருக்கின்றோம் இப்படி தான் தாரனுடைய ஆதாரத்தில் நம்மளை பார்க்குறார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தானி மகாதானி வரதானி ஏன்னா பாபானுடைய டைட்டில் நமக்கு தெரியும் அவர் தாத்தாவாக இருக்கிறார் விதாத்தாவாக இருக்கின்றார் வரதாத்தாவாக இருக்கின்றார் அவர் எப்படி இருக்கின்றாரோ அப்படியே நம்மளை பார்க்கிறார் பாருங்க அதாவது நாம் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்தாலும் நாம் தேகத்தை ஆதாரமாக எடுத்து பல பிறவி சக்கரத்தில் வர்றதுனால சத்தோ பிரதானமாக இருந்த நாம தமோ பிரதானமாக ஆயிட்டோங்கிறது அவருக்கு தெரிஞ்சாலும் கூட ஏன்னா அவர் திரிகால தர்ஷியாக இருந்தாலும் கூட நம்மளை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குற சங்கம் மிக சர்வசிரேஷ்ட பிராமணர்களாகிய நம்மளை பார்க்கும்போது தானி மகாதானி வர்தானியாக பார்க்குற இப்போ இந்த ஒன்று ஒன்றுக்கும் விளக்கம் உங்களுக்கு தெரியும் என்று யார் சொல்லப்படுகின்றார் மகாதானி என்று யாரை சொல்லப்படுகின்றது வரதானி என்று யாரை சொல்லப்படுகின்றது அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன இயல்புகள் என்ன அவர்களுடைய கடமைகள் என்ன அவர்கள் ஆற்றுகின்ற செயல்கள் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ தாரியினுடைய ஆதாரத்தில் இரண்டாவதாக நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தானி மகாதானி வரதானியாக பார்க்கின்றார் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா முக்த ஆத்மாவை பார்க்குறார் லிபரேட்டட் சோல்ஸ் லிபரேஷன்னா எது எதில் பற்றில் பர சிந்தனில் பரதர்ஷனில் கோபத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முக்த ஆத்மா அதான் சொல்லும்போது என்ன சொல்லுவார் லகாவ் முக்த் பர சிந்தன் முக்த் பரதர்ஷன் முக்த் குரோத் முக்த் ஆக இதுக்கான ஆண்டுகளே கூட செலப்ரேட் பண்ணியிருக்கோம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா குரோத முக்த ஆண்டு அப்படின்னு வருஷம் முழுக்க அதை கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன்னா பாபா சொல்றார் எப்படி காம விகாரம் வந்து ஒரு பெரிய எதிரியாக இருக்கின்றதோ த நெக்ஸ்டில் வர்றது இது இந்த கோபந்தான் இந்த கோபம் தன்னை மட்டும் அழிக்கிறது இல்லை தன்னை சார்ந்தவர்களையும் அழிக்கின்றது குடும்பத்தையும் அழிக்கின்றது ஏன் ஒரு நாட்டையே அழிக்கின்றது இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த கோபத்தினால எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டுருக்குன்றன எவ்வளோ நம்ம அதில் நஷ்டங்கள்லாம் பட்டிருக்கோன்னு ஆக இப்போ கூட நமக்கு கோப உணர்வு டேரெக்டாக கோபமாக வராட்ட கூட பாபா சொல்ல ரோப் ஆவேசமாக இருக்கு அந்த ஆவேசம் கூட என்ன அதனுடைய ஒரு குழந்தை குட்டி தான் ஆக வெறுமனே அந்த விகாரத்தை மேலோட்டமாக பார்க்காம அதனுடைய குழந்தை குட்டியை பேரம் பேத்தி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி அதில் இருந்தாலும் நம்ம வெற்றி அடைகிறோம் அதனால்தான் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறார் லிபரேட்டட் சோல் நாம் முக்தி அடைந்த ஆத்மாக்கள் என்று பார்க்கின்றார் இன்னொன்று முக்கியமானது பார்த்திங்கன்னா பேத்கி வைராகி எல்லையற்ற உடையவர்கள் இந்த வைராக்கியம் வந்ததுனாலே சந்நியாசம் வந்துடும் ஆனால் நம்மளுடைய சன்னியாசம் எப்படிப்பட்டது எல்லையற்ற சன்னியாசம் வீடு வாசலில் விடுற சன்னியாசம் இல்லை வெறும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது கிடையாது நாம் காட்டுக்கு போகிறவங்க கிடையாது எல்லா இடத்துலையும் இருந்தும் நம்ம மனசு எப்படி இருக்கு வைராகியாக இருக்குது எப்படி எதெல்லாம் இந்த கண்களால் பார்க்கின்றோமோ இது அனைத்துமே அழியக்கூடியது அழியக்கூடிய எதன் மேலும் என்னுடைய ஈடுபாடு கிடையாது நான் முழுமையாக விடுபட்ட ஆத்மாவாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் உண்டா இல்லையா ஆக சங்கமிக சர்வசிரேஷ்ட பிராமணர்களுடைய தாரணையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இந்த எல்லையற்ற வைராக்கியம் அதை நாம் பெற்று விடுகின்றோம் சரி இப்போ மூன்றாவது வகையை நம்ம பார்ப்போம் நம்மளை ஒரு சுய கௌரவம் செல்ஃப் எஸ்டீமில் எப்படி பார்க்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பத்மா பதம் பாக்யசாலி பாக்யசாலின்னா வெறும் சௌபாகியசாலி கிடையாது ஹஸார் ஆயிரம் முறை பாகியசாலி கிடையாது பத்மாபதம் ஒரு அடியில் பல கோடி மடங்கு பாகியத்தை சேமித்து கொள்பவர்கள் இப்போ மட்டும் இல்லை பல ஜென்மங்களுக்கு அதுவும் குறிப்பிட்ட இருபத்தோரு ஜென்மங்களுக்கு ராஜ்ய பாகியத்தை அடைஞ்சாலும் பாபா சொல்லார் கடைசி ஜென்மம் வரைக்கும் ஒரு வேலை கூட நீங்கள் பசியாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல எவ்வளோ பெரிய கேரண்டி பாருங்கள் யார் கொடுக்குற அந்த கேரண்டி பாப் தாதா நம்ம கொடுத்த கேரண்டி ஒரு வேலை கூட நீங்கள் பசியாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கின்ற தான் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் இதை நினைவில் வச்சுருக்கணும் நான் யார் பத்மாபதம் பாகியசாலி ஆக பாபாவனுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது நம்மளை பார்க்கும்போது பத்மாபதம் பாக்யசாலி ஆனால் சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் சில பிரச்சனைகள் வரும்போது அவைகளை நாம் கடக்க முடியாத போது நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை நான் துர்பாகியசாலியாக இருக்கேன்னு சொல்கிறோம் இல்லை பிறரோட கம்பேர் பண்ணிவிட்டு அவங்கள மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை அவங்கள மாதிரி என்னுடைய மனசு இல்லை அவங்கள மாதிரி நான் சேவை செய்கிறதில்ல இப்படி என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணிட்டு கூட சில நேரம் நம்மளுடைய பாக்கியத்தை நாம் நினைவில் வைக்கிறதில்லை அதனுடைய அனுபவத்தை செய்கிறதில்ல உண்மையிலே பார்க்க போனால் ஒவ்வொருவரும் கூட அவர் அவர்களுடைய பாத்திரக்கு ஏற்ப மிக 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 பாக்கியம் செய்தவர்கள் தான் அதனால் ஒரு பொழுது இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதே இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு ஆகாமல் இருந்து தான் நல்லாயிருக்கும் கல்யாணம் ஆகினவருக்கு நான் கல்யாணம் பண்ணியிருந்து வந்த ஞானத்துக்கு வந்திருந்தால் பரவாயில்ல அப்படி அப்படிலாம் நம்மளால் நினைக்கவே முடியாது எனக்கு இந்த சங்கம யுகத்தில் என்ன பாத்திரம் கிடைத்திருக்கின்றதோ அதை நான் வெகு சிறப்பாக செய்ய வேண்டும் அதன் மூலமாக நான் பாக்கியத்தை சேமித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது புண்ணியத்தினுடைய கணக்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் இந்த பார்த்தீங்கன்னா முக்கியமானது தில் பாபாடைய இதயம் என்னும் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்கள் பாபா நமக்கு தெரியும் ஹை கிரேட்டஸ்ட் கிரேட் அவருடைய இதயமே சிம்மாசனமாக கிடச்ச பிறகு உலக சிம்மாசனம் என்ன ஒரு தூசிக்கு சமம் ஒன்றுமே கிடையாது அப்போ பாபாவனுடைய இதயம் என்னும் சிம்மாசனத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய நான் யாரு பத்மாவதம் பாக்யசாலி அதே மாதிரி பாருங்கள் பாபா நம்மளை பார்க்கும்போது தர்த்தி கே இந்த பூமியினுடைய நட்சத்திரங்கள்னு பார்க்குறாரு அந்த பூமியினுடைய நட்சத்திரங்கள்னு பார்க்கல நம்பிக்கை நட்சத்திரங்கள்னு பார்க்குறாரு நம்பிக்கை நட்சத்திரங்கள் மட்டுமல்ல வெற்றி நட்சத்திரங்களாக பார்க்கின்றார் இப்போ இதுலேயும் பாருங்க மூன்று விதமான ஸ்டேஜஸ் சொல்ற ஒன்று வந்து பூமியினுடைய நட்சத்திரம் ரெண்டாவது வந்து நம்பிக்கை நட்சத்திரம் மூன்றாவது வெற்றி நட்சத்திரம் ஆக நாம் கூட பாருங்க எப்படி ஸ்டேஜஸில் போயிட்டு ஞானத்துக்கு வந்த புதுசில் நாம் வெறும் பாபானுடைய செலக்டட் சில்ட்ரனாக தான் இருந்தோம் கொஞ்ச நாளில் இந்த ஞான யோகத்தை புரிஞ்சு கொண்டு ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் அனுபவத்தை பண்ணும்போது என்ன ஆகிட்டோம் நாம் எல்லாருமே நம்பிக்கை நட்சத்திரம் ஆகிட்டோம் பாபாவுக்கு நம்பிக்கையுடையலா உலகத்தினருக்கு முன்னாடி நம்பிக்கை உடையிறலா ஏன் நமக்கு நாமே நம்பிக்கை உடையலாக ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் காலம் ஆன பிறகு நாம் என்ன ஆகிட்டோம் வெற்றி நட்சத்திரமாக ஆகிவிட்டோம் நாம் எந்த ஒரு சங்கல்பம் பண்ணாலும் சரி எந்த ஒரு வார்த்தை பண்ணாலும் சரி எந்த ஒரு செயலை சொன்னாலும் சரி அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு பன்மடங்கு நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய வெற்றியாளர்களாக நாம் இருக்கின்றோம் ஆக வெற்றி நட்சத்திரமாகவும் நாம் ஆகிவிடுகின்றோம் ஆக பாப் தாதாவின் பார்வையில் நாம் ஜெனரலாக பார்த்தோனாக்கா சர்வசிரேஷ்ட சங்கமிக பிராமணர்களாக ஹோவன் ஹார் தேவதைகளாக அவருக்கு சமமாக அனைத்து குணங்களிலும் மாஸ்டர்ஸாக மாஸ்டர் அன்பு கடல் மாஸ்டர் ஞானக்கடல் மாஸ்டர் சக்தி கடல் அப்படி இருக்கின்றோம் மேலும் காட்லி ஸ்டூடெண்ட் சுப்ரீம் டீச்சர்னுடைய காட்லி ஸ்டூடெண்டாக இருக்கிறோம் நம்மளுடைய சிநேகம் சகயோகம் மற்றும் சகஜ யோகிகளாக இருக்கின்றோம் ஞானித்துவ ஆத்மக்களாக இருக்கின்றோம் அதே தாரணியினுடைய அடிப்படையில் பாபானுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கணும்னா இந்திரியங்களை வென்றவர்களாக மாயையை வென்றவர்களாக உலகை வென்றவர்களாக இரண்டாவது தானியாக மகாதானியாக வரதானியாக மூன்றாவது நாம் எல்லாவற்றிலும் இருந்து லிபரேட்டட் பந்தனங்களிலிருந்து பற்றிலிருந்து பற சிந்தனையிலிருந்து பர தர்ஷனிலிருந்து கோபங்களிலிருந்து கூட நாம் முக்தி அடைந்தவர்களாக ஆகின்றோம் ஏனென்றால் நாம் அனைவரும் எல்லையற்ற வைராகிகளாக இருக்கின்றோம் இறுதியாக நாம் எஸ்டேம் ஒரு போதை பெருமையில் பார்க்க போனோம்னா பத்மாபதம் பாகியசாலியாக பாபானுடைய இதயம் என்ன சிம்மாசனத்தில் வெற்றிருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இந்த பூமியினுடைய நட்சத்திரம் மட்டுமல்ல நம்பிக்கை நட்சத்திரம் மட்டுமல்ல நாம் வெற்றி நட்சத்திரங்களாகவும் இருக்கின்றோம் ஆக வெற்றி நட்சத்திரங்களான சர்வசிரேஷ்ட சங்கமிக பிராமணர்களாகிய நாம் தாதாவின் பார்வையில் எப்படி இருக்கின்றோம் அல்லது பாப் தாதா நம்மை எப்படி பார்க்கின்றார் என்பதை பற்றி இன்று நாம் ஆய்வு செய்தோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி